வெல்கம் டு டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் வால்யூம் இயற்பியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்ட் இயற்பியலில் ஃபஸ்ட் வால்யூமில் நமக்கு மொத்தம் 5 பாடம் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது அலகு 4, மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும், பேஜ் நம்பர் 207. பேஜ் நம்பர் 276 எடுத்துக்கோங்க. இந்த பாடத்துக்கான புக் பேக் க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட் 1, படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு எலக்ட்ரான் நேர்கோட்டு பாதை XY இல் இயங்குகிறது. கம்பி சுற்று ABCD எலக்ட்ரானின் பாதை அருகில் உள்ளது. கம்பி சுற்றில் ஏதேனும் மின்னோட்டம் தூண்டப்பட்டால் அதன் திசை யாது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எலக்ட்ரான் கம்பிச்சுருளை கடக்கும்போது மின்னோட்டம் அதன் திசையை திருப்புகிறது. செகண்ட் க்வெஸ்டின், படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு மெல்லிய அரைவட்ட வடிவ ஆர் ஆரமுள்ள கடத்து சுற்று கிடைத்தள காந்தப்புலம் பியில் அதன் தளம் செங்குத்தாக உள்ளவாறு விழுகிறது. அதன் வேகம் வி உள்ளபோது சுற்றில் உருவான மின்னழுத்த வேறுபாடு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2RBV மற்றும் R உயர் மின்னழுத்தத்தில் இருக்கும். தேர்ட் க்வெஸ்டின், T என்ற கணத்தில் ஒரு சுருளோடு தொடர்புடைய பாயம் ஒரு சமன்பாடு கொடுத்து அதில் உள்ளது. T வந்து 3S இல் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையானது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, -10 வாட். ஃபோர்த் க்வெஸ்டின், மின்னோட்டமானது 0.05S நேரத்தில் +2A இலிருந்து -2A ஆக மாறுகிறது. சுருளில் 8 வாட் மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. சுருளின் தன்மின் தூண்டல் எண். ஆன்சர் ஆப்ஷன் டி, 0.1H. ஃபிஃப்த் க்வெஸ்டின், படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு சுருளில் பாயும் மின்னோட்டம் I நேரத்தை பொறுத்து மாறுகிறது. நேரத்தை பொறுத்து தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையின் மாறுபாடானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சிக்ஸ்த் க்வெஸ்டின், 4 cm² குறுக்குவெட்டு பரப்பு கொண்ட ஒரு வட்ட கம்பிச்சுழல் 10 சுற்றுகளை கொண்டுள்ளது. அது சென்டிமீட்டருக்கு 15 சுற்றுகள் மற்றும் 10 cm² குறுக்குவெட்டு பரப்பு கொண்ட ஒரு மீட்டர் நீண்ட வரிச்சுருளின் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. கம்பிச்சுருளின் அச்சானது வரிசுருளின் அச்சுடன் பொருந்துகிறது. அவற்றின் பரிமாற்று மின்தூண்டல் எண் யாது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. செவன்த் க்வெஸ்டின், ஒரு மின்மாற்றியில் முதன்மை மற்றும் துணை சுற்றுகளின் முறையே 410 மற்றும் 1230 சுற்றுகள் உள்ளன. முதன்மை சுருளில் உள்ள மின்னோட்டம் 6A எனில் துணை சுருளின் மின்னோட்டமானது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2 ஆம்பியர். எய்த் க்வெஸ்டின், ஒரு இறக்க மின்மாற்றி மின்மூலத்தின் மின்னழுத்த வேறுபாட்டை 220 வாட்டில் இருந்து 11 வாட்டாக குறைகிறது மற்றும் மின்னோட்டத்தை 6 ஆம்பியரில் இருந்து 100 ஆம்பியராக உயர்த்துகிறது. இதன் பயனுறு திறன்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 0.83. நைன்த் க்வெஸ்டின், ஒரு மின்சுற்றில் RLC மற்றும் AC மின்னழுத்த மூலம் ஆகிய அனைத்தும் தொடராக இணைக்கப்பட்டுள்ளன. எல்லானது சுற்றிலிருந்து நீக்கப்பட்டால் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்ட வேறுபாடு பை த்ரீ ஆகும். மாறாக சியானது நீக்கப்பட்டால் கட்ட வேறுபாடானது மீண்டும் π/3 என உள்ளது. சுற்றின் திறன் காரணி? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1. டென்த் க்வெஸ்டின், ஒரு தொடர் RL சுற்றில் மின்தடை மற்றும் மின்தூண்டல் மின்மறுப்பு இரண்டும் சமமாக உள்ளன. சுற்றில் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்ட வேறுபாடு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, π/4. லெவன்த் க்வெஸ்டின், ஒரு தொடர் RLC சுற்றில் 100 ஓம் மின்தடைக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு 40 வாட் ஆகும். ஒத்ததிர்வு அதிர்வெண்ணானது 250 ரேடல்ஸ். சியின் மதிப்பு 4UF எனில் எல்லுக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு? ஆன்சர் ஆப்ஷன் சி, 400 வாட். டுவெல்த் க்வெஸ்டின், ஒரு 20 mH மின்தூண்டி 15UF மின்தூக்கி மற்றும்
40 ஓம் மின்தடை ஆகியவை ஒரு மின்னியக்கு விசை U equal to 10 sin 340T கொண்ட மூலத்துடன் தொடராக இணைக்கப்பட்டுள்ளது. AC சுற்றில் திறன் இழப்பு. Answer option C 0.46 volt. 13th question. ஒரு சுற்றில் மாறுதிசை மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டின் கணநேர மதிப்புகள் முறையே. அதில் I equal to 1/√2 sin 100 π t a மற்றும் V equal to 1/√2 sin 100 π t plus π/3 V ஆகும். சுற்றில் நுகரப்பட்ட சராசரி திறன். ஆன்சர் ஆப்ஷன் டி 1/8. 14th question. ஒரு அலைவுறும் LC சுற்றில் மின்தேக்கியில் உள்ள பெரும மின்னோட்டம் Q ஆகும். ஆற்றலானது மின் மற்றும் காந்த புலங்களில் சமமாக சேமிக்கப்படும் போது மின்னோட்டத்தின் மதிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி Q/√2. 15th question. 20/π²h மின்தூண்டியானது மின்தேக்கு திறன் C கொண்ட மின்தேக்கியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. 50 Hz-இல் பெரும திறனை செலுத்த தேவையான சியின் மதிப்பானது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.